பேரறிஞர் அண்ணாவின் 55வது நினைவு நாளையொட்டி அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்த தியாகராய நகர் இல்லத்தில் இருந்து கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் புறப்பட்டுள்ளார். இதுபற்றிய கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். யோகேஸ்வரன், இது பற்றிய முழு விவரம் என்ன? தென்னாட்டு பெர்னாட்சா என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்ட பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தமிழர்களுடைய வாழ்வில் என்னாலும் நீக்க மர நிறைந்திருப்பவர். தமிழ் மொழியாம் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்தவர். தனது பேச்சாற்றல் எழுத்தாற்றலால் தமிழகத்தில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். அவருடைய 55வது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இன்னும் சிறிது நேரத்துல சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை என்பதை செலுத்த இருக்கிறார். இதற்காக சென்னை தியாகராய நகர் இல்லத்திலிருந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் புறப்பட்டிருக்கிறார்கள். முன்னதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தியாகராய நகர் இல்லத்திலிருந்து புறப்படும் போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலரும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் உடன் செல்லக்கூடியதும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு தங்களுடைய வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகள் என்பதை நாம் நேரடியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய நினைவிடத்திற்கு செல்லக்கூடிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் 55வது நினைவு நாளை முன்னிட்டு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை என்பதை செலுத்த இருப்பது குறிப்பிடத்தக்கதுதான். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வர்.